Hi viewers, YouTube Village Food Factory channel Pugal Samayal Kalainer. நம்ம டாடி ஆறுமுகம் அவர்கள் மதுரையில ஒரு ஹோட்டல் புதுசா தொடங்கி இருக்காங்கங்க. அவங்க தொடர்ந்து உழைத்தால் ஒரு மனிதனுக்கு வாய்ப்பு எந்த வயதிலும் கதவ தட்டோ வெற்றி பெறலாம் என்பதற்கு இவர் ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணுங்க. கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. டாடி ஆறுமுகம் அவர்களின் சமையல் வீடியோவை இன்றைய இணைய உலகில் அனைவரும் ஒரு முறையாவது பார்த்திருப்போம். திருப்பூரை சேர்ந்தவர் தான் இந்த டாடி ஆறுமுகம். பெரிய கெடாமீச, எளிமையான பேச்சு, யூடியூபை தாண்டி பறக்கும் இவரின் உணவின் சுவை என கிராமிய உணவு வகைகளை சமைச்சு காட்டி யூடியூப்ல இருக்கிற உணவு பிரியர்களை வெகுவாக வசீகரிச்சு வச்சிருக்கார். அவரு இணையகளத்தில் போட்டி மிகுந்த யூடியூப் சேனல்ல எளிமையான அணுகுமுறையால இந்த குடும்பத்தினருக்கு கிடைத்துள்ள மவுசு வியக்கத்தக்கதுதான். யூடியூப் களம் கண்ட சில மாதங்களிலேயே உலகின் பல்வேறு பகுதியிலையும் ஆறுமுகம் டாடிக்கு புகழ் வெளிச்சத்தை பரவ விட்டிருக்கிறது இந்த வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி யூடியூப் சேனல்ங்க. வில்லேஜ் ஃபுட் ஃபேக்டரி சேனலில் வரும் அனைத்து வீடியோவும் பார்த்தீங்கன்னா கிராமிய உணவை சமைச்சு அனைவரின் நாவிலும் செய்முறையிலேயே நாவில் எச்சில் ஊற வைப்பவர் நம்ம ஆறுமுகம் டாடி. தனக்கு கிடைத்த யூடியூப் வெளிச்சத்தை வச்சு தற்போது நம்ம மதுரையில் உணவகம் ஒன்றை திறந்திருக்காரு நம்ம ஆறுமுகம். டாடி ஆறுமுகம் அப்படின்னா கடைக்கும் பெயர் வச்சிருக்காரு. இவரோட யூடியூப் சேனல் போலவே இவரின் உணவகமும் தற்போது பிரபலமாகிட்டு வருதுங்க. தென்னிந்திய சமையல் முறையில உணவுகள் அருமையாக இருக்குது அப்படின்னு இங்கே உணவு அருந்தியவர்கள் சொல்லியிருக்காங்க. இவர் வந்து 12 வருடங்களுக்கு முன்பு குடும்பத்தோட போடி நாயக்கனூரில் இருந்து பிழைப்புக்காக திருச்சி வந்தவர். இந்த ஆறுமுகம் டாடி பெயிண்டர், ஜவுளி வியாபாரம் அப்படின்னு பல தொழில்களை செஞ்சுட்டு வந்தாரு. நம்ம டாடி ஆறுமுகம் ஐயா ஹோட்டலுக்குள்ள போனீங்கன்னா நம்ம வாய்க்கு மட்டும் அவர் விருந்து அளிக்கலைங்க, நம்ம கண்களுக்கும் அவர் விருந்து படைச்சிருக்காரு. ஆமா, அவருடைய ரசிகர்களுக்கு பிடிச்ச மாதிரியே அவர் யூடியூப்ல போஸ்ட் பண்ண வீடியோஸையே போட்டோஸா அவர் வந்து ஃப்ரேம் பண்ணி அவர் ஹோட்டலுக்குள்ள வச்சிருக்காரு. ஸோ நீங்க ருசிச்சு சாப்பிடும்போது அவர் சுவைய மட்டும் கிடையாது, யூடியூப்ல நீங்க பார்த்து ரசிச்ச அந்த மனத்தையும் அந்த போட்டோஸ்ல நீங்க பார்த்து ரசிக்கலாம். நம்ம ஆறுமுகம் ஐயா அவர்களுடைய உறவினர்களிடையே அவருக்கு பெரிதா மதிப்பு இல்லாமல் இருந்தாலும் அவருடைய மகனின் உதவியுடன் தற்போது இவ்வளவு பெரிய நிலையை அடைஞ்சிருக்காங்க. அவர் அடைஞ்ச இந்த நிலையை சாதிக்க துடிக்கும் அனைவருக்கும் நிச்சயம் ஒரு இன்ஸ்பிரேஷன் தாங்க. இவர் தொடங்கியிருக்கிற புதிய பிஸ்னஸ்ல கொடிக்கட்டி பறக்கணும் அப்படின்னு நம்ம டாடி ஆறுமுகம் ஐயாவுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இதற்கு Subscribe பண்ணாதவங்க Subscribe பண்ணுங்க, கூடவே பெல் ஐகானையும் கிளிக் பண்ணுங்க. தேங்க்யூ.